ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் தோல்வியை சந்தித்த இந்திய அணி நாக்பூரில் நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் விளையாட உள்ளது. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் ஆஸ்திரேலிய அணியும் தொடரை தக்கவைக்கும் முனைப்பில் இந்திய அணியும் மோதுவதால் இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும். மேலும் முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி பந்துவீச்சில் பலம் காட்ட தவறியது. இந்நிலையில் அடுத்த போட்டியில் பந்துவீச்சு குறித்து முக்கிய முடிவை எடுப்போம் என ரோஹித் சர்மா தெரிவித்திருந்தார். அதன்படி தற்போது வெளியான தகவல் என்னவென்றால், நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் பும்ரா பிளேயிங் லெவனில் இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் டெத் ஓவர்களில் இந்திய அணியின் பந்துவீச்சு பலமாக மாறிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் பும்ரா முழுவீச்சில் பந்து வீசி நன்றாக தயாராகிவிட்டாராம். எனவே அவர் நாளைய போட்டியில் நிச்சயம் விளையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கிரிக்பஸ் இணையதளம் வெளியிட்டுள்ளது. மேலும் பும்ரா அணிக்குள் வருவதால் உமேஷ் யாதவுக்கு அணியில் இடமில்லாமல் போக வாய்ப்புகள் இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது.